Hi, welcome to our channel nalankaivinai. இன்னைக்கு நம்ம dry mutton chukka எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அடுப்புல ஒரு பிரஷர் குக்கர் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுலயே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ கறி சேர்த்திருக்கேன். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதே இப்ப கறியில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பாருங்க தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கறி வேகற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரஷர் குக்கரோட லிட் போட்டுருங்க. கறி வேகற வரைக்கும் விசில் விட்டுக்கோங்க. நான் இங்கே 4 விசில் விட்டுருக்கேன். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துருக்கேன். 1 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பிச்சை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நார்மலான காரம் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவைப்படுற மசாலா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வத்தி வரும். மசாலாலாம் வந்து கறியோட ஒட்டி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இப்படி வர்றதுக்கு. சிம்மில் வச்சே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சாப்பாட்டுக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்கு ஸ்டஃபிங்காக வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.